பாதிப்பு ஏற்படுத்திய மத்திய அரசு நிறுவனம் தான். அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மத்திய அரசு அதுதான் சொன்னாங்க, அவங்க உடனடியா இழப்பீடு கொடுக்கல யாருக்குமே. உணவு மற்றும் அரிசி அப்புறப்படுத்துறாங்க. இதே இடத்துலதான் அந்த கம்பெனி இருக்கு. அவங்க அப்புறப்படுத்துறவங்களுக்கு கூட சரியான, ஆமா அதுதான் நீங்க சொன்னீங்க. சுத்தி எத்தனை ஃபேக்டரி இருக்கு, இங்க இருக்கிறவங்க எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் வேலை பண்றாங்க. இங்க இப்ப இருக்கிற இந்த ஏரியால இருக்கிற தமிழ்காரங்க லோக்கல் ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்ல. அப்ப இழப்பீடாவது கொடுக்கணும்ல? இழப்பீடும் கொடுக்கறது இல்ல, வேலையும் கொடுக்கறது இல்ல. ஆனா வெறும் கழிவுகளுக்கு மட்டும் தமிழகம் டஸ்ட்பின், நம்ம தமிழ்நாடு என்ன டஸ்ட்பின், வெறும் கழிவுகளுக்கும் குப்பைகளுக்கும் தமிழ்நாடு. ஆனா ஆதாயம் பண வருமானத்துக்கெல்லாம் அவங்களுக்கு யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. மருத்துவ கழிவு ஒரு பக்கம், மணல் கொள்ளை ஒரு பக்கம், எல்லாமே இன்னைக்கு வந்து கொள்ளையடிக்கிறதுல தான் இருக்காங்களே. கனி மக்களுக்கு உண்மையில் நல்லது செய்யற எண்ணம் யாருக்கு இல்லைங்க? மக்கள் நீங்க புரிஞ்சுக்குங்க, நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். மக்கள் புரிந்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வாங்க. வெறும் இந்த 500, 1000, 2000 பின்னாடி ஓடாதீங்க. ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை ஏற்படுத்துங்கள். உங்களுக்காக ஒரு நல்ல தலைவரை நீங்க தேர்ந்தெடுங்க. எந்த பாகுபாடு இல்லாம, லஞ்ச ஊழல் இல்லாம, நேர்மையாச்சு அத்தனை பேருக்கு சமமான ஒரு வாழ்வாதாரத்தை தருகின்ற நல்ல ஆட்சியை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் இங்க தீர்வு ஏற்படும்னு உறுதியா இந்த நேரத்தை நான் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.